Directly we are going to Kanchipuram bus stand. Hi all, welcome back to my channel. வீட்டிலேருந்து கிளம்பி ஆட்டோவில் சாந்தி நகர் பஸ் ஸ்டாப் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இங்கேருந்து நாங்கள் வந்து பஸ் புக் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வந்து ஜென்ரலி மெஜஸ்டிக்கில் தான் போய் ஏறுற மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் வந்து சாந்தி நகர் பஸ் ஸ்டாப்பில் தான் எங்களுக்கு பஸ் புக் ஆச்சு. ஸோ டைரக்ட்லி வி ஆர் கோயிங் டு காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட். ஷார்ப்பாக டைம் பார்த்தீங்கன்னா 10:40 நம்ம பஸ் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐ திங்க் ரீச் பார்த்தீங்கன்னா 4:00 நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து மோஸ்ட்லி நைட் பஸ் அப்படின்றதுனால போட்ட டைமை விட ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10 minutes இயர்லியராகவே ரீச் ஆயிடுவாங்க இது வரைக்கும் நான் போன வரைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாங் வீக்கெண்ட், ஸோ வி டோன்ட் ஹவ் மச் பிளான்ஸ். இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஒரு 8 to 9 days வந்து இருப்போம், டில் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வரைக்கும் இருப்போம். மோஸ்ட்லி நான் வந்து அங்கே ரீச் ஆன பிறகு நம்ம ப்ளாக் கண்டினியூ பண்ணுவோம். 10:30 பஸ் எடுத்தவங்க கரெக்டாக 12:30 ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. சரி இறங்கி போய் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா ஏதோ ஒரு பஸ் டிரைவர் மீட்டப் மாதிரி இருந்துச்சுங்க. அந்த இடத்துல அவ்வளோ பஸ் இருக்குது, எல்லா பஸ் டிரைவர் கண்டக்டர்லாம் சேர்ந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. சரி நமக்கு இதுதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆளுக்கு ஒரு பால் வாங்கி குடிச்சிட்டு பஸ்ஸில் திரும்ப ஏறி உட்காந்துட்டோம். ஹலோ, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். டைம் வந்து ஐ திங்க் அரவுண்டு 4:50 பஸ் ஸ்டாண்ட் இறங்கும்போது ஆல்மோஸ்ட் 4:30 கிட்டவே இருந்துச்சு. அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10-15 minutes ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து செட்டில் டவுன் ஆயிருக்கும். ஒன்ஸ் தூங்கி எழுந்திரிச்சிட்ட பிறகு நம்ம வ்ளாகை கண்டினியூ பண்ணுவோம். இட்ஸ் ஃப்ரைடே, ஸோ நான் ஒர்க் மோடுக்கு போயிட்டேன். ஒர்க் மோட் முடிச்சுட்டு ஈவினிங் மேலே லாக் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி பர்ச்சேஸ்க்காக வெளியே போயிருந்தோம். இங்கே நல்ல மழைங்க, கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்னடா லுக்கு! இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8:15 ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா க்ராசரி பர்ச்சேஸ்க்காக நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். அங்கே ஜென்ரலாக ஊரில் பார்த்தீங்கன்னா காஞ்சி சூப்பர் மார்க்கெட்லாம் க்ராசரி பர்ச்சேஸ் பண்ணுவோம். நீங்கள் எங்கே பண்ணுவீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பெர் மந்த்துக்கு எவ்வளோ க்ராசரி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்றதையுமே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த கிராசரி பர்ச்சேஸ் நடுவில் நம்ம யூடியூப் சேனல் கண்டென்ட்டுக்காகவும் சில பர்ச்சேஸ் நடந்துச்சு, அதை நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இது ஆடி மாதம் அப்படின்றதுனால எல்லா திருவிழுமே திருவிழா நடந்துட்டுருக்கு. எங்கள் திருவிழா இதுதான் திருவிழா வாரம். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நைட் டிராவல் பண்ணோம், மார்னிங் ரீச் ஆனோம், அதுக்கப்புறம் ஒர்க் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா கிராசரி ஷாப்பிங் முடிச்சோம். பட் ஆனால் சாமி பார்ப்போம் அப்படின்னு எதிர்பார்க்கல. பிகாஸ் வரும்போதுமே பார்த்தீங்கன்னா சாமி இந்த இடத்துல இல்லை. பட் ஃபைனலி சாமியும் பார்த்தாச்சுங்க. ஒரு குட் வைப்ஸ் மாதிரி இருக்கு. இதே வைப்ஸோட நான் போயிட்டு தூங்கலாம் அப்படின்னு இருக்கேன் இன்னொரு 5 to 10 minutes.
இந்த விளாக் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா நிறைய விளாக் என்னோட சேனல்ல வரப்போகுது, அதுதான் நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே டியூன்ட், பை பை.